திருச்சிற்றம்பலம், கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் மோப்பிரிபாளையம், அருள்மிகு பாப்பம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கரியகாளியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவில் நான்காம் கால யாகம். நாலு கால யாகசாலை பூஜை அப்படின்னா, நாலு காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. முதலாவது யாகத்திற்கு தர்ம யாகம் என்று பெயர். இரண்டாம் கால யாகத்திற்கு ஞான யாகம் என்று பெயர். மூன்றாம் கால யாகத்திற்கு வைராகிய யாகம் என்று பெயர். நான்காம் கால யாகத்திற்கு ஐஸ்வர்ய யாகம் என்று பெயர். ஐஸ்வர்யத்தை அருளக்கூடியது நம்மளுடைய, இன்னும் சாதாரணமாக நம்மளுடைய அன்றாட மனிதர்களுடைய தேவை அறம், பொருள், இன்பம், வீடு பேர். எதுக்காக பூமியில் பிறக்கிறோம்? நல்ல தர்மத்தை கையாண்டு நல்ல தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த பூமியிலே பிறக்கிறோம். அறத்தை காக்க வேண்டும், அதனை கொண்டு பொருளை சேர்க்க வேண்டும். அறத்தினால் ஏற்பட்ட பொருளை கொண்டு அந்த இன்பமான வாழ்க்கையை சுகித்து வாழ வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய ஐஸ்வர்யம் அப்படின்னா, காசு பண சேர்க்கையினாலே ஐஸ்வர்யம் கிடையாது, நல்ல இன்பத்தினாலே ஐஸ்வர்யம் கிடையாது. ஐஸ்வர்யம்னா நிலையான ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா நிலையான ஐஸ்வர்யம். நிறைய நகை நட்டு போடக்கூடியது ஐஸ்வர்யம் கிடையாது. நிறைய பணம், நிறைய வண்டி வாகனங்கள், பெரிய சொத்து சுகம் சேர்ப்பது ஐஸ்வர்யம் கிடையாது. இதெல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மை விட்டு விலகிவிடும். ஆனால் நிலையான ஐஸ்வர்யம் அப்படின்னா, நிறைய புண்ணியத்தை சேர்க்க வேண்டும், நிறைய இறை அருளை சேர்க்க வேண்டும். சிவசிவ என்ற திருநாமத்தை சொல்லி, அம்பாளுடைய ஓம் சக்தி என்ற பெயரை சொல்லி ஐஸ்வர்யம் என்று சொன்னால், தெய்வீக அருளைத்தான் இந்த இடத்திலே ஐஸ்வர்யம் என்று சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த மூன்று கால யாகத்தினுடைய நிறைவாகவும், இந்த ஐஸ்வர்ய யாகத்திலே கலந்து கொள்வதனாலேயும் நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த பராசக்தியினுடைய பேரருள், அந்த உயர்ந்த அன்னையினுடைய பேரருள் நமக்கு கிடைக்கக்கூடியது பெரிய ஐஸ்வர்யமாக. அதற்கு ஈடு இணையில்லை. எல்லா நகைகளுக்கும் எடை உண்டு, அருளுக்கு எடை கிடையாது. அருளுக்கு எடை கிடையாது. எடையற்றதும் எல்லையற்றதுமான தாயினுடைய கருணைக்கு, தாயினுடைய அன்புக்கு ஈடு இணையானது எதுவும் கிடையாது. அப்பேற்பட்ட உயர்ந்த நான்காம் கால யாகத்தினுடைய, ஐஸ்வர்ய யாகத்தினுடைய பேரருளை பெற்று நீடு இனிது வாழ்வோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம்
ओम जातवेद से सर्वा वसोम वरादी यतो नमस्कार मुद्रा योर मुद्रां च प्रदर्शयामि
Thank you.
ولكن هذا هو
உருக்கள் செய்து ஜபங்கள் செய்து நான்காறு பொய்களாக செய்யும் பொழுது தனியாருமே நமக்கு திருவள்ளுவர் பொய்களுக்காக அனுகிரகம் செய்ததற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அந்த அளவிலே நீங்கள் ஊர் பொதுமக்கள் நம்முடைய விழாக்குள்ள பெருமக்கள் காப்பு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய சிரமப்பட்டு நல்ல விதமாக திருப்பிகளெல்லாம் செய்து அதனுடைய திருவிழை பெற காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நேரத்திலே மகாகுமாபிஷேக விழா நிறைவேறிக்கிறது. அந்த குமாபிஷேக விழாவிலே மேலே தீர்த்தம் கொடுக்கும் பொழுது எல்லாரும் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி மற்ற கவனங்கள் எல்லாம் சிகர விழாமல் மனதியை ஒருநிலைப்படுத்தி தீர்த்தம் விடும்போது நாம் சாமியை பிரார்த்தனை பண்ணுறதுதான் ரொம்ப சிறப்பு. அந்த 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு தான் தீர்த்த காலம் விட்டுருவாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் பண்ண மாட்டாங்க. அந்த தீர்த்தம் விடும்போது எல்லாரும் அம்மாவை பிரார்த்தனை செய்து கொண்டு கரிகாரியை நினைத்து ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி வணங்கி அம்பியுடைய திரும்ப உங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த குமாபிஷேகாகி முயன்று நடத்துகின்ற பெருமக்கள் ஊர் பெருமக்கள் விழாக்கிற பெருமக்கள் இன்னும் பல வெளியுறையில் வந்திருக்கின்ற அனைத்து பக்தவடி பெருமக்கள் தாய்மார்களும் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று நீங்கள் இந்திய வாழ்வியாக வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் நம்முடைய திருமணத்தினுடைய நிறைந்த பரிபூர்ணமான ஆசிரியை சொல்லி குமாபிஷேகா சிறப்பு நடைபெற ஒருவரையும் திருமணம் பிரார்த்திக்கின்றோம். பார்வதி முருகனுக்கு மாணிக்க வாசகர் பாதாரவிந்தம் பணிவோம். பண்டு செய்த சீதான வினைகள் எல்லாம் விலகி ஞானோதயம் வந்து கூடிடுமே. ஓம் குருநாத சிவார்ப்பணம். ஓம் சிவாய நமஹ. மோப்பிரிபாளையம் பாப்பம் பட்டி கரியகாரி அம்பிகைக்கு சீரும் சிறப்புமாக